வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணமுள்ள கீரை அறுவடை பற்றி பார்க்கலாம். வல்லமை தரும் கீரைங்கிறதுனால இதற்கு வல்லாரை கீரைன்னு பெயர் வந்துச்சு. வல்லாரை கீரையிலையும் நாட்டு வல்லாரை, ஹைபிரிட் வல்லாரைன்னு ரெண்டு விதம் இருக்குது. இதோ இருக்கு பாத்தீங்களா, இளம் பச்சை நிறத்துல, இதுதான் நாட்டு வல்லாரை. இதனுடைய இலைகள் மெலியதா இருக்கும். இதோ அடற்பச்சை நிறத்துல இருக்குது பாருங்க, இதுதான் ஹைபிரிட் வல்லாரை. இதனுடைய இலைகள் கொஞ்சம் கெட்டித்தன்மையா இருக்கும். இலைகளை உடைச்சு பார்த்தா பட்டுன்னு உடையும். இந்த வல்லாரை இலையின் மேலே மஞ்சள் கலரில் வேர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மூலிகை செடி தான். இந்த செடி ஒரு ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. மண்ணுக்குள்ளே இதனுடைய வேர் இருக்காது. இந்த மாதிரி மற்ற செடிகளை படர்ந்தே வளரும். இதய நோய்க்கு இதை மருந்தாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த செடி மற்ற செடிகள் மேலே படர்றதுனால மற்ற செடிகளை வளர விடாமல் பண்ணிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா இவை பாருங்க, எல்லா வல்லாரை செடி மேலேயும் படர்ந்து அவற்றை வளர விடாமல் பண்ணிகிட்ருக்கு. அவற்றை தனியாக சுத்தம் பண்ணவும் வழி இல்லாததுனால இன்றைக்கி எல்லா வல்லாரை கீரையும் அறுவடை பண்ணிடலான்னு இருக்கிறோம். அப்படியே அதுவும் க்ளீன் ஆயிரும் இல்லையா. கீரையெல்லாம் அறுவடை பண்ணிகிட்டே அவற்றுடைய மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். வல்லாரை கீரைன்னு சொன்னாலே ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய கீரைன்னு சொல்லி தான் நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை தவிரவும் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த கீரையில் இருக்குது. வல்லாரையில் இருக்கிற செரட்டோனின் அப்படிங்கிற சத்து மூளை நரம்புகளை தூண்டி நினைவாற்றலை எப்பவும் உயிர்ப்போட வச்சிருக்க உதவுது. மூளை சீராக இருந்தாலே புத்துணர்ச்சியோட ஆற்றலும் நம்மளுக்கு கிடைக்கும். வல்லாரக்கீரையை நிழல்லையே காய வச்சு அதை பொடியாக்கி அதை யூஸ் பண்ணி பல் துளக்கினால் நாள்பட்ட பல்கரைகள்லாம் காணாமல் போய் பல் ஈறுகளும் வலுப்படும். சின்ன சின்னதாக பூத்துருக்குது பாருங்களேன், இதுதான் வல்லாரையின் பூக்கள். கீரையை அறுவடை பண்ணும்போது எப்பவுமே அதனுடைய காம்புகளையும் சேர்த்து அறுவடை பண்ணிக்கணும். வல்லாரக்கீரை சாப்பிட்றதுனால நம்மளுடைய கண் பார்வை திறன் அதிகரிக்கும். தினமும் 4 வல்லாரக்கீரை எடுத்து வெறும் வயிற்றுல நல்லா மென்று சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண், வாய்ப்புண் ரெண்டுமே குணமாகும். வல்லாரக்கீரை நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்குது. உடல் எரிச்சல், சருமு நோய் இவற்றுக்குமே வல்லாரக்கீரை எடுத்துக்கிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா சிறு குழந்தைங்களுக்கு நினைவு திறன் அதிகரிக்கும், வயதானவர்களுக்கு மறதி நோய் குறையும். அதனால் இந்த வல்லாரக்கீரை எல்லா வயதினருக்கும் ஏற்றது. இப்போல்லாம் இந்த கீரை கீரைக்காரங்ககிட்டயே ரெகுலராக கிடைக்கிது. நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலோ இல்லை ஏதாவது தொட்டியிலையோ இந்த கீரையை கண்டிப்பாக வளர்த்து பாருங்க. இந்த கீரை நல்லா வளரணும்னா ஈரப்பதம் அதிக அளவில் இருக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு கீரையை அறுவடை பண்ணியாச்சு. மீதி கீரையை இன்னொரு நாள் அறுவடை பண்ணிக்கலாம். நாட்டு வல்லாரை மொத்தத்திலேயே ஒரு கட்டு தான் கிடச்சிது. மீதி 3 கட்டு கீரையுமே ஹைபிரிட் வல்லாரை தான். வல்லாரக்கீரையை துவையலாக செஞ்சு சாப்பிடலாம், பொரியலாகவும் செய்யலாம், பருப்பில் போட்டும் கடையலாம். இந்த கீரையில் லேசான கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் பொரியலாக செய்யும்போது கூட 2 முட்டையை அடித்து ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துவையில் அரைக்கும்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தக்காளியெல்லாம் சேர்த்து செய்யும்போது இதோடைய கசப்புத்தன்மை தெரியாது. இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிற வல்லாரக்கீரையை கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்திக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.